தன்னுடைய மனக்குறைகளெல்லாம் தீர வேண்டும் என்று பேராவலோடு இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு முறைகளும் கூடிக்கொண்டிருக்கிற பக்தர்களுக்கும் நம்முடைய கோவிலில் நடக்கிற அருள்நிறை காட்சிகளையும் ஞான சொற்பொழிவுகளையும் உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து மகிழ்ந்து தன் உள்ளத்துக்குள்ளே தியானம் செய்து கர்மசாமியை எப்பொழுது பார்ப்போம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு வியாழன் வெள்ளி என்று நாட்கள் வந்தாலே அது புளியரை கர்மசாமி கோயில்தான் என்ற ஒரு எண்ணம் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே நினைவு உணர்த்தலாக அது ஒரு மனோதத்துவத்தின் அடிப்படையிலேயே பதிவாகியிருக்கிறது என்பதைத்தான் நான் ஒவ்வொரு வாரமும் இந்த நாட்களிலே நான் உங்களை பார்க்கிறேன். எத்தனையோ இடங்களில் தெய்வ பிரசனங்கள் தெய்வ வாக்கு ஸ்தலங்கள் தோன்றியிருக்கிறது. ஆனால் ஞானத்தின் அடிப்படையிலும் கொடூரமான நிலைகள் இல்லாத நிலைகளிலும் மது போதை சம்பந்தமான சூழ்நிலைகளில் ஈடுபடாமலும் இந்த கர்மசாமியினுடைய அருள் ஞானத்தை இங்கு செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது ஒரு பிறவி பயன் என்றுதான் நாம் உணர வேண்டும். இந்த பிறவி பயன் என்பது எல்லோருக்கும் சேவை செய்வதும் அருளாசி செய்வதும் வாழ வைப்பதும் தான். உங்களுடைய மன நிறைவுகளோடு இங்கு நீங்கள் வந்து கூடியிருப்பதை உணர்ந்து உங்களுடைய உள் நினைவுகளுக்குள்ளே இறை சக்தியினுடைய உணர்த்தல் தோன்றி உங்களுடைய உள்ளங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் என்னாலும் உங்களுக்காக மிகவும் ஆனந்தமாக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஒரு திருக்கோவிலில் கிடைக்கின்ற வாக்கு, ஒரு கோவில் ஸ்தலத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு பொருள், அந்த பொருள் அந்த வாக்கு இவைகளெல்லாம் எவ்வளோ பலனுடையது என்பதை நமக்கு எத்தனையோ புராணங்கள் நமக்கு நினைவுறுத்தியிருக்கிறது. அந்த கோவிலில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை கூட நாம் பயன்படுத்துகின்ற விதங்களில் கூட நினைவுறுத்தல். நாம் அந்த கோவில் வாசலை இன்றைக்கி பார்த்துட்டு போனேன், என் மனசு நல்லா இருக்குது. இந்த கோவிலை தரிசனம் செய்தேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த குருவை நான் கண்டேன், என் உள்ளம் பூரிப்படைந்தது என்றெல்லாம் ஒவ்வொரு பக்தனுடைய உணர்வுகளுக்குள்ளும் ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொரு சிந்தனைகளும் தோன்றும். அதுதான் மனிதனுடைய மனதின் விழிப்பு. மனதின் விழிப்பு, மனதின் விழிப்பு பார்க்கின்ற பொருளின் மீதா பார்க்கின்ற எண்ணத்தின் மீதா அப்படி என்பதை உணர்ந்தால் அது மனோதத்துவ அடிப்படையில் சிந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எப்படி என்றால், நேற்று சுவையை பற்றி பேசுகிற பொழுது ஆப்பிள் பழம் கசக்கும் என்று நினைத்து எல்லோரும் சொல்லியிருந்தால் அந்த இனிப்பு என்ற பொருளை மாற்றி நாம் எல்லோரும் அதை கசப்புன்னு தான் வழங்கியிருப்போம். இதுதான் உண்மை. பாவைக்காயின் கசப்பை அன்று இனிப்பு என்று மக்கள் ஒரு காலத்தில் நமக்கு பேசி வைத்திருந்தால் அதை நாம் இனிப்பென்றே தான் இன்று வரை சுவைத்திருப்போம். அப்போ மரபுப்படி என்ன அடையாள சின்னத்தை பெரியோர்கள், நமக்கு முன் தோன்றியவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி உணர்த்தினார்களோ அது நம்முடைய வழி வழியே வந்து இன்று வரை நம்முடைய உணர்ச்சியிலும் நம்முடைய எண்ணத்திலும் நம் மனதிலும் அப்படி பதிவாகிருச்சு. அதை நம்மளால் நினைச்சிக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் உள்ளுக்கு இருந்து தான் இந்த சுவை உணர்வு தோன்றுகிறது அப்படி என்பதை அடிப்படையாக நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால், அப்போ பாவைக்காயை தோன்றுகிற பொழுது இனிப்பாக ஏன் தோன்றவில்லை என்ற ஒரு தத்துவத்தை நாம் சிந்திக்கணும். அப்போ நம்ம உடலுக்குள்ளே ஆறு சுவையும் இருக்குது. இந்த அறு சுவைகளும் இருக்கிற ஒரு காரணத்தினால் அதற்கு சமமான இன்னும் ஒரு பொருள் வரும்பொழுது அதை ஈர்த்துக்கொள்கிறது. உள்ளத்துக்குள்ளே கசப்பு இருக்குது, பாவைக்காயில் கசப்பு இருக்குது, ரெண்டும் சேர்ந்துக்கிடுது. உள்ளத்தில் இனிப்பு தோன்றுது, ஆப்பிளில் இனிப்பு தோன்றுறது, ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ அந்த சமநிலையான பொருள்களை சந்திக்கிற பொழுது சுவையும் செயலும் எண்ணங்களும் மகிழ்ச்சியும் மாறுவதைப் போல மனிதன் ஒருவனை சந்திக்கிற பொழுது, ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது தன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி தோன்றும். அப்படி இல்லை என்றால் சமநிலையாக தோன்றும், அல்லது சாதாரணமாக தோன்றும், இல்லை என்றால் வெறுப்பாக தோன்றும்.
இவர்கிட்ட பேசிட்டு வந்த பிறகு கொஞ்சம் மனசு சரியில்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவரை பார்த்த பிறகு நம்ம கொஞ்சம் நல்லா இல்லையே, நம்ம மனத்தில் ஏதோ ஒரு வருத்தம் தோணுத, ஒரு அழுத்தம் தோணுத, இனிமேல் இவரை கொஞ்ச நாள் சந்திக்க வேண்டாம் அப்படிலாம் சிந்திப்பது மனிதன்கிட்ட இருக்குது. இதை சகுனம் என்று சொல்வது வழக்கம். எங்கேயாவது புறப்பட்டு போவையில் நமக்கு பிடிச்சவங்க வந்தால் நம்ம மகிழ்ச்சியாக போயிடுவோம், நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு முன்னால் வந்துட்டாங்கன்னா இவன் முகத்தில் முடிச்சுட்டு போகிறோம் பாரியா அப்படின்னு நமக்கு தோணும். அங்கே போய் ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல் நடந்தாலும் இவன் வந்ததுனால தான் இப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஏன், நம்முடைய மனதின் அடித்தளத்தில் அதை எதிர்மறையான ஒரு சிந்தனையாக தோன்றிருச்சு. அப்போ நம்முடைய எண்ணங்களிலே வந்து தோன்றியதும் அதுக்கு சமமான நிலைகளை பார்த்ததும் தான் இதற்கு காரணம். இதுபோல் கோயில் குறைகளை தீர்க்கின்ற ஒரு ஸ்தாபனம், குருமார்கள் நமக்கு வழிகாட்டுகின்ற மெய்ஞானிகள், இப்படி ஒரு மரபுகள் நம்முடைய உலகத்தில் பதிவாகிறது. அப்படி பதிவாகியிருக்கிற காரணத்தால் குரு தரிசனம், கோவில் தரிசனம், இறை வழிபாடு, இந்த மெய்யான வழிபாடுகளை நம்முடைய உள்ளுணர்விலே பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி, ஒரு தெளிவு, ஒரு விதும்பல், இந்த ஆனந்த உணர்வுகள் இவைகளெல்லாம் நமக்கு வந்து தோன்றுது. அவங்க கையால் ஒரு பொருளை வாங்கினோன்னு அதை ஒரு அடையாளமாக உள்ளே ஏற்கு, அவங்கள்டிருந்து ஒரு நல்ல வாக்கு பெற்ற உடனே நமக்கு ஒரு நல்வழி கிடச்சிருக்குங்கிற ஒரு தெளிவு நம்ம உள்ளத்தில் தோன்றுது. இதற்கெல்லாம் என்ன காரணம், நம்முடைய உள்ளத்தில் தோன்றிய ஒரு பக்தி, அந்த பக்திக்கு நிகரான இலக்கணம் மிகுந்த ஒரு குருவின் மார்க்கம், இறைவனுடைய உணர்வு, இந்த மூன்றும் சேர்கிற பொழுது தான் அந்த நடைமுறை ஆகிறது. இதை வந்து குரு வழிபாடு, ஞான வழிபாடுன்னு நம்ம சொல்லும் போது ஒருவருக்கு உத்தரவு சொல்கிற பொழுதோ, ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற பொழுதோ, அவன் வேறு எந்த விஷயத்திலும் சிந்திக்காமல் அந்த பேசுவதையும் அந்த சொல்லுகிற வாக்கையும் மட்டும் அவன் நினைத்தான் என்றால் அவனுடைய ஆத்மாவில் போய் இந்த பேசின வார்த்தையும் அந்த வாக்கும் போய் பதிவாகிடும். அது ரெண்டும் பதிவான உடனே அது உள்ளுக்கு இருந்து உணர்ச்சி பூர்வமாக அந்த கருத்துகளும் அந்த கருத்துகளுக்கு இணைந்த செயல்களும் நம்மளை அறியாமலேயே அப்படி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கும். அந்த இயக்கம் நம்ம என்ன நினைத்தோமோ அதுக்கு துணையாக இருக்கும். அதனால் தான் தியானத்தை பற்றி சொல்லும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தணும்னா ஞான சொற்பொழிவை கேட்கும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தணும், அருள்வாக்க சொல்லும்போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கேட்கணும், பெரியோர்கள்ட்ட பேசும் பொழுது தெளிவாக அனுபவம் நிறைந்த வார்த்தைகளை கேட்பதற்கு மனப்பக்குவத்தோடு இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் அலப்பாயிருந்து மனசு, அலப்பாய விடாமல் அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்து அப்படி என்பதற்கு தான் அந்த தியானம். இந்த நிலைகளை வந்து நம்ம வந்து அப்படி கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ குரு வழிபாடுகளிலே ரொம்ப அற்புதமாக, குரு என்றால் யார், புத்தகத்தை படித்து வழிகாட்டுறவன் மட்டும் குரு இல்லை, கற்பிப்பவன் குரு, ஆசிரியரும் குரு தான், மாதாபிதாவும் குரு தான், உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறவங்க இப்படி ஒவ்வொருத்தருமே குரு தான். நேச்சுரைஸ்டு டீச்சிங், இயற்கையே நமக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம், இயற்கையே நமக்கு ஒரு பெரிய ஆசிரியன், இதெல்லாம் உண்மை அப்படி தானே. இந்த உலகத்தில் நம்ம படிக்க வந்திருக்கோங்கிறது இந்த இயற்கையே நமக்கு வந்து என்ன செய்யும், நமக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு மரத்தை குழந்த பருவத்தில் இருக்கவும் மரத்தடியில் போய் விளையாடுவோம், ஒரு 15 வயசு ஆனவொடனே மரத்தடியில் போய் விளையாடும் போது அந்த மரத்துலேருந்து இலைகளும் பூவும் சேர்ந்து மனம் எடுக்கும்பொழுது அருமையான மனமாக இருக்குன்னு சிந்தித்தோம். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது சிந்திக்கலை, ஆனால் ஒரு பருவத்துக்கு வந்தோடனே சிந்திக்கிறோம். அப்போ குழந்தையாக இருக்கும் போதும் அதே மரம் தான் இருந்துச்சு, இளமையாக இருக்கும் போதும் அந்த மரம் தான் இருக்குது, அதே மரத்து நிழல் 45 வயசு 50 வயசுலேயும் அந்த மரத்தில் போயிடணுன்னா அந்த மனமெல்லாம் தெரியாமல் என்ன தெரியும், அருமையான ஒரு நிழல்னு தெரியும். ஆனால் அந்த மனத்தை பெற்று அனுபவித்து அனுபவித்து அதை பற்றி சிந்திக்காமல் களைப்புக்கு கிடைத்த நிழல்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான் மனிதனுடைய இயல்பு தன்மை. ஆனால் பொருள் ஒன்று தான், பருவத்துக்கு தகுந்தாற்போல் மனிதனுடைய நினைவும் எண்ணங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இயற்கை நமக்கு வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கு, ஒவ்வொரு பாடத்தை நமக்கு புகட்டுது. இந்த உலகமே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடம் தான். நாம் வந்து எல்லாரையும் பார்த்து எல்லா காட்சிகளையும் பார்த்து நம்முடைய உள்மனதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பயின்று கொண்டு இருக்கிறோம் என்பது தான் இந்த உலகத்தில். அப்படின்னா குருவை பார்த்த உடனே என்ன கிடைக்கும், கடவுளுங்கிற ஒரு பிரபஞ்ச சக்தியை ஒரு குருமகான் தன்னுடைய சகசிராரத்தின் வாயிலாக முடி அடி கண்டார் அடிமுடி கண்டார் என்று சொல்லும்போது, முடி என்றால் சகசிராரம், அடி என்றால் மூலாதாரம்,
மூலாதாரத்தின் வாயிலாக குண்டலினியை எழுப்பி ஆகாயத்திலிருந்து பிரபஞ்ச சக்தியை பெறக்கூடிய நிலைகளும் இருக்குது. சகசிராரத்தை திறந்து ஆகாயத்திலிருந்து பிரபஞ்ச ஞான சக்தியை பெற்று குண்டலினி பர்வதத்திலும் மூலாதாரத்திலும் அடித்தளமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஞான பெரு ஆற்றலும் இருக்குது. இந்த இரண்டு வகையிலும் பாதாதி கேசம் கேசாதி பாதம் என்ற இந்த இரு நிலைகளிலுமே மனிதன் ஒரு குரு அந்த சக்தியை பெற்றிருக்கும் பொழுது யார் என்ன நிலையை அடைய வேண்டும் என்று வாக்கு கொடுத்தாலும் அவனை தொட்டாலும் அல்லது ஒரு அடையாளப் பொருளை கொடுத்தாலும் அந்த மனிதன் அந்த பலனை அடைகிறான் என்பதுதான் இந்த ஞான மார்க்கத்தின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கிற ஒரு நற்பலன். ஒரு முறை அன்னை பராசக்தியினுடைய ஞான சபையில் சப்தகன்னிமார்களே ஒரு கன்னி அற்புதமாக நாட்டியம் ஆடினாள். அந்த நாட்டியம் அருமையாக இருந்து சக்தி தன்னை மறந்து ஆனந்தமாக இருந்து அதை பாராட்டுகிற பொழுது தன் கழுத்திலே இருக்கிற அற்புதமான ஒரு மாலையை எடுத்து கன்னி பெண்ணே இதை நீ வைத்துக்கொள்வாயாகனு சொல்லி பரிசாக கொடுத்தாள். பெருநாட்டியம் ஆடி அந்த மாலையை பரிசாக பெற்று ஆனந்தம் அடைந்து விட்டாள். ஆனால் அப்படி பூலோகத்து பக்கத்தில் இறங்கி வரும் பொழுது தன்னைத்தானே சிந்தித்தாள். உலக வாழ்க்கை இல்லை, எல்லா செல்வங்களும் நமக்கு இருக்குது. இந்த மாலையை வந்து பராசக்தியின் கழுத்தில் அனுபவித்த மாலையாச்சே, இந்த மாலையை நமக்கு தந்து விட்டார்களே அம்மா, இதை எப்படி பயன்படுத்துவது என்ற விதி தெரியாமல் ஒரு பிழை நடந்துவிட்டால் இதில் இருக்கக்கூடிய பெரும் சோதனையை நம்மால் தாங்க முடியாதே, இதை எப்படி வைத்திருப்பதுன்னு சொல்லி மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். யார்? சப்தகன்னிமார்களில் ஒரு கன்னி. அந்த நேரத்தில் துர்வாச முனிவர் அங்கிருந்து வந்தார். சுவாமி, முற்றும் திறந்த முனிவராகிய தாங்கள் அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இடைஞ்சல் படக்கூடாது, மனத்தை அமைதிப்படுத்துங்க எல்லாரும். முற்றும் திறந்த ஞானியாகிய தாங்கள் இந்த மாலையை என்னால் பயன்படுத்த முடியவில்லை சுவாமி, தங்களுடைய நான் ஒப்படைக்கிறேன், தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மாலையை எடுத்து அந்த கன்னிப்பெண் என்ன செய்தாள் என்றால் துர்வாச முனிவரிடம் கொடுத்தான். துர்வாச முனிவர் அதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தன் கழுத்திலே சூடிக்கொண்டார். அப்படி சூடிக்கொண்டு வருகிற பொழுது தேவலோகத்திலிருந்து இந்திரன் யானையிலே ஊர்வலம் வந்து நிற்கிறார். உடனே சுவாமி நமஸ்காரம் அப்படின்னு சொன்னான். தேவேந்திரா, நீ இன்று என்னை பார்த்ததில் உனக்கு ஒரு பெரும் பாக்கியம் இருக்கிறதப்பா என்று கூறினார். சரி சுவாமின்னா, இதோ இந்த மாலையை உனக்கு நான் பரிசாக கொடுக்கிறேன்னு சொல்லி கழுத்திலிருந்து கழட்டி கொடுத்தார் இந்திரனுக்கு. அவன் கைட்டு வாங்காமல் யானையை மேய்க்கிற துரண்டிட்டு வாங்கினான். துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. அன்னை பராசக்தியின் கழுத்தில் அனுபவித்த மாலை தேவகன்னிமார்களில் ஒருவருக்கு கிடைத்து நம்முடைய ஞானத்துக்கு கிடைத்த இந்த மாலையை தேவேந்திரன் அலட்சியமாக துரண்டியால் வாங்குகிறானே என்று சொல்லி அவனை வேதனைப்பட்டார். எப்படி கையால் வாங்காமல் துரட்டால் வாங்குகிறாயே தேவேந்திரா, உனக்கு மதியுகம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அவனுக்கு கோபம் வந்து அவனுடைய பொல்லாத நேரம், இந்திரனுக்கு கோபம் வந்து அந்த மாலையை என்ன செய்தான்னு சொன்னால் யானையுடைய துதிக்கையில் கொடுத்தான். யானைக்கு மனிதனுக்கே மாலையை பற்றி தெரியலையே, மிருகத்துக்கு தெரியுமா? அது என்ன, ரெண்டு ஆட்டை ஆட்டி கீழே போட்டுச்சு, நடக்கும்பொழுது மிதித்து பிச்சு போட்டுருச்சு அந்த மாலையை. இந்த மாலையை பிச்சு போட்ட பிறகு துர்வாசருக்கு கோபம், தெய்வீக மாலை இப்படி அலட்சியம் செய்தாகிவிட்டதே, தேவேந்திரா இந்த தெய்வ தரிசன மாலையை நீ அலட்சியம் செய்த காரணத்தினால் நரையும் திரையும் போவாயாகனு சொல்லி சாபம் விட்டார். உடனடியாகவே அவனுக்கு மிருக தலையும் மனித உடம்புமா மாறிப்போச்சு. கீழே வந்து இறங்கி துர்வாசர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த சாப நிவர்த்தி எப்பொழுது சாமி அப்படின்னு கேட்டாங்க. திருப்பார்கடலை கடைந்து வெண்ணெய் எடுத்து தேவாமிரதமாக உண்டு வந்து விட்டால் இந்த கோலமெல்லாம் மாறிவிடும் போ அப்படின்னார். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ பார்க்கடலை கடைந்த வரலாறு பின் வரலாறு, இந்த நிலைகள் தோன்றுச்சு. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வது என்ன? ஒரு தெய்வத்துக்கு அனுபவிக்கப்பட்ட ஒரு மாலை ஒரு பரிசாக ஒரு தேவகன்னிக்கு கிடைத்து ஒரு தெய்வ ஞானிக்கு கிடைத்து ஞானிலிருந்து சராசரி ஆளுக்கு போகிற பொழுது அதை அலட்சியப்படுத்திய உடனேயே அது சாபமாக மாறுது. அதில் சில தண்டனைகள் கிடைக்கக்கூடிய நிலைகளும் நடக்கு. நம்முடைய கோயிலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள்.
ஒரு தாய், நான் சொல்லுவது 2005, ஒரு தாய் தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு உத்தரவு கேட்க வந்தாள். அப்போ அவளுடைய ஒழுக்கத்தில் பல குறைகள் இருந்துச்சு, அதை நம்ம பல பேர்களுக்கு மத்தியில் பேசக்கூடாது என்று நினைத்து, சாமி என் வாழ்க்கையில் உள்ள சில துன்பங்களை தாங்க முடியலை, எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்டான். அப்பொழுது, மகளே, இதோ உன்னுடைய இடுப்பில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு எனது வெற்றி மாலையை போடுறதும்னு சொல்லி என் கழுத்தில் இருக்க மாலையை அந்த குழந்தைக்கு எடுத்து நான் போட்டேன். இந்த மாலை வந்த பிறகு உன்னுடைய வாழ்வு நல்லாயிருக்கும், உன்னுடைய தவறுகளிலிருந்து உன்னை மீட்டி நான் உயர்வாக வாழ வைப்பேன் என்று சொல்லி அந்த மாலையை நான் அந்த குழந்தை கழுத்துக்கு போட்டேன், குழந்தை ஆம்பளப்பில். நான் என்ன கேட்க வந்தேன், இவர் என்ன சொன்னார் அப்படி என்று திமிரில் ஆணவத்தில் அந்த பொம்பளை, அன்னதானத்துக்கு நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுருந்தோம், அந்த மாலையை கலத்தி அடுப்பில் போட்டு போயிட்டான், அது தீ எரிஞ்சிடுது. அன்று இரவு என்ன நடந்துச்சுன்னா, அந்த குழந்தை வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுப்புக்களை காலை ஓட்டி கால் வந்துருச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. கடைசியில் 3 மாதம் கழித்து அவள் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பிள்ளையும் நல்லாக்கி அவளுடைய மனநிலைகளும் திருப்பப்பட்டு தெளிவாக்கப்பட்டாள். இது ஒரு சம்பவம் நடந்தது. இதை எதற்காக மக்களுக்கு சொல்லுதம்னு சொன்னால், சும்மா வெற்றி மாலை போடுவதும் மாலையை பிரசாதமாக கொடுப்பதையும் சாதாரணமாக கருதி கொண்டு நீங்கள் அதை வந்து தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, விவரமில்லாமல் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த மாலையிலும் நாம் கொடுக்கிற கனியிலும் நாம் கொடுக்கிற காசு பணத்திலும் நாம் அளிக்கின்ற விபூதியிலும் ஒரு நற்பலனும் ஒரு பாக்கியமும் கலந்தே நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உள்ளுணர்ந்து பக்திமயம் மாறாமல் சிறந்த நல் உணர்வுகளோடவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் உரைத்திருக்கிறேன். கோயிலில் குருமார்களுக்கு மாலை போடும் பொழுது, மாலையை போடும் பொழுது, மாலை போடு குருசாமிக்கு போடுற அவருக்கு எரிச்சல் வராமல் போடணும், மாலை அந்த நாருக்கு மேலே பிடித்திருந்தால் தலையில் தட்டாது அப்படி போடலாம். கோயிலுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது மனம் கோணாமல் வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ விலையாகுதே, இதெல்லாம் கொடுக்கணுமா, இவ்வளோ செலவா, என்னத்தை சொல்ல, இப்படிங்கிற உணர்வுகள்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் கொடுக்கணும். நானாக இருந்தாலும் அப்படித்தான், நானாக இருந்தாலுமே அப்படித்தான், அது யாராக இருந்தாலும் சரி. உலகத்தில் தெய்வ தரிசனம் தெய்வ திருக்கோயிலுக்கு கொடுக்குறோமா, மன நிறைவாக கொடுத்துடணும். நமக்கு முடியலைன்னா பேசாமல் கையை கட்டி வாயை பற்றி ஆனந்தமே அருள் வடிவே நீ என் உள்ளத்துக்குள்ளே இருக்க எனக்கு இயலலப்பா அப்படின்னு நினச்சி மனதை சரணாகதியாக்கி ஆனந்தமாக இருந்துக்கணும். இவ்வளவுதான், இதுக்கு ரெண்டுக்கும் தேவை மனது தான், புரியுதா? எந்த பொருளையும் கொடுப்பதும் கொடுக்காது இருப்பதும் மனதை செம்மைப்படுத்தி கொடுப்பதே நன்று. அதுதான் மனதை மரமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். உங்கள் உள்ளம் திறமாயிடுதுன்னா, உள்ளம் வலிமையாயிடுதுன்னா அதில் எந்த குறைபாடுகளும் கிடையாது. அதனால்தான் மாசு இல்லாத மனமே ஈசன் கோயில். மாசுனா அழுக்கு, கரைபடாத அழுக்கில்லாத தூய மனசு தான் இறைவன் வாழுகிற திருக்கோயில். நம்ம கோயிலின் தத்துவமும் அதுதான், மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி இன்றைய சொற்பொழிவை நிறைவேற்றி அருள்வாக்கை தொடங்குவோம், ஆனந்தமடைவோம்.